மீண்டும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் பதவியை டிடிபி எதிர்பார்ப்பதாகவும், நிதித்துறை, வேளாண் துறை, நீர்வளத்துறை இலாக்காக்களை சந்திரபாபு எதிர்பார்ப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சரவையில் 3 கேபினட், 2 இணையமைச்சர் பதவிகளை தெலுங்கு தேசம் கட்சி எதிர்பார்ப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். சற்று முன்னதாக ஆலோசனைக் கூட்டம் நடப்பது தொடர்பான விவரங்களை பார்த்தோம். தற்பொழுது சந்திரபாபு நாயுடு தரப்பில் என்னென்ன இலாக்காக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது குறித்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். சந்திரபாபு நாயுடு தற்போது அமைய இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு கிங் மேக்கராக பார்க்கப்படுகிறார். காரணம், பிஜேபி கட்சிக்கு போதுமான பெரும்பான்மை இல்லாத காரணத்தினாலே அவர்கள் தொடர்ந்து இதில் சந்திரபாபு நாயுடு அவருடைய அந்த 16 எம்பிக்கள் முக்கியமான பங்கு வகிப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் தொடர்ந்து கேபினெட் அமைச்சர்கள் தொடர்ந்து கேட்பதாகவும், குறிப்பாக மத்திய அமைச்சரவையில் 3 கேபினெட், 2 இணையமைச்சர் பதவிகள் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகின்றது. நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் பதவியும் தெலுங்கு தேசம் கட்சி எதிர்பார்ப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இந்த சபாநாயகர் பதவி தற்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் பெரும்பான்மை இல்லாத அரசாங்கம் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சபாநாயகர் பதவி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் சூழல் எப்போது வேண்டுமானும் ஏதாவது ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்பதனாலே இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இது போன்ற சபாநாயகர் பதவி மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்பதனால தெலுங்கு தேசம் கட்சி சபாநாயகர் பதவியை எதிர்பார்க்கின்றது. இது தவிர நிதித்துறை, வேளாண்மை துறை, நீர்வளத்துறை இலாக்காக்களையும் சந்திரபாபு எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. காரணம், தங்களுடைய மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவரிடம் இருக்கக்கூடிய காரணத்தாலும், தலைநகரை வலுப்படுத்த வேண்டிய காரணமும் இருக்கின்றது. எனவே விவசாயத்தை பெருக்க வேண்டும், நீர்வளத்தை உற்பத்தியை பெருக்க வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் அதற்கு நிதித்துறை தங்கள் வசம் இருந்தால் கூடுதல் பலமாக இருக்கும் என சந்திரபாபு நாயுடு கருதுவதாக கூறப்படுகின்றது. இது தவிர ஆந்திரா, கர்நாடகா என்று எடுத்துக்கொண்டால் 2 மாநிலம் வேளாண் துறைக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய நிலையில் சந்திரபாபு வேளாண்மைக்கு கடந்த ஆட்சி காலங்களிலே அதிகமாக பங்காற்றியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் மீண்டும் விவசாயிகளுக்கான புதிய திட்டங்களை கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் மத்திய வேளாண் துறை தன் வசம் இருந்தால் ஆந்திர மாநிலத்தில் விவசாயத்தை பெருக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். எனவே வேளாண் துறை தன் வசம் வேண்டும் எனவும், நீர்வளத்துறையும் தங்கள் வசம் வேண்டும் எனவும் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அது தவிர தகவல் தொழில்நுட்பம், ஆந்திராவிலிருந்து அமெரிக்கா போன்ற நாடுகளிலே அதிகமான அந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் சென்று பணியாற்றுகிறார்கள். எனவே சாப்ட்வேர் துறை, தகவல் தொழில்நுட்பம் தங்கள் பக்கம் இருக்க வேண்டும் என தெலுங்கு தேசம் கட்சி ஆசைப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படி தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் ஊரக மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் சேர்த்து கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பதவிகள், அதாவது இந்த கேபினெட் அமைச்சர் பதவிகள் எல்லாம் அனைத்துமே கொடுக்கப்படும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கோரிக்கையாக சபாநாயகர் பதவி, நிதியமைச்சர் பதவி, அதே போல ஊரக வளர்ச்சித்துறை, சுகாதாரம், கல்வி, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, வேளாண்மை துறை மற்றும் நீர்வளத்துறை, இந்த துறைகள் தங்களுக்கு வேண்டும் என கேட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விருப்பப்பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் எந்தெந்த கேபினெட் அமைச்சர் பொறுப்புகள் என்பது கொடுக்கப்படும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் இந்த ஆலோசனையானது ஜே பி நட்டா அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து இவர்களுக்குள்ளாக பேசி முடிவு செய்து அதன் பிறகு ஒரு இறுதி முடிவு எட்டப்படும் என கூறப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.